இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவொற்றியூர் ரயில்வே கோட்ரஸ்க்கு பேக் சைட்ல டுவர்ட்ஸ் ஐஓசி போற அந்த ஹைவேல இருக்கிறோம். இங்க என்ன ஸ்பெஷல்ரா? ஸ்பெஷலா இருந்தா தான் நம்ம அங்கே போவோம். ஷவர்மா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 ருபீஸ். நார்மலாக ஷவர்மானா 90 ரூபாய்க்கு ஷவர்மா போடுவாங்க. அடுத்து அதுலேயே ஸ்பெஷல்னா 100, 110, 120 போயிட்டுருக்கோம். பட் இங்கே ஷவர்மா அதாவது ரேட்டு குறைக்கும் போது உங்களுக்கு அது வந்து சைஸ் குறையுன்றது ஓகே தான். பட் ஆனால் வந்து இதை விட எவ்வளோ பெருசாக அதை கொடுத்துட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்ல தேவையில்லை, ஃபுட் ரிவ்யூ சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை விட ரொம்ப ஒன்றும் டபுள் சைஸில் இவ்வளோ பெருசெலாம் இருக்க போகிறது கிடையாது. இதை விட இவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் தடியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து மைதா மாவில் செய்வாங்க, இங்கே வந்து சப்பாத்தியில் செய்கிறாங்க. இதோ பிரிச்சிடுறேன். அவரே சொல்கிறாரு அவருக்கே எக்ஸைட்மெண்ட் பொறுக்கலை. ஸோ இது இப்படி வச்சுலாம் பிரிச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. பிரிச்சாச்சு, சப்பாத்தி உள்ளே பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு அதோட இன்க்ரீடியன்ஸ் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே சிக்கன் பீசஸ் தெரியுது, மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கொத்தமல்லி தெரியுது, கேப்சிகம், ஆனியன் எல்லாமே இருக்குது இதில். ஸோ எல்லோரும் டிப்பிக்கலாக மைதா மாவில் அந்த ரொட்டி அந்த மாதிரி அதுக்கு பேர் கூட வேற ஒன்றும் வச்சுருப்பாங்க, அதை சைடில் ஒட்டி அதை தான் நம்மளுக்கு தருவாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சப்பாத்தியில் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் தான், மைனிஸை அள்ளி கொட்டி வச்சுருப்பாங்க. இங்கே மைனிஸை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை காம்ப்ரமைஸ்ன்னு எடுத்துக்கல, ஏன்னா மைனஸ் எதிலெல்லாம் செய்கிறாங்க, அதாவது ஒரிஜினல் மைனஸ் வேறு, ரெண்டு டைப் மைனஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும். அகைன் ஐம் ரிமைண்டிங், ஒன்று வந்து எக்கில் செய்கிறது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கே யூஸ் பண்ண எல்லாம் கெட்டு போய்டும், இன்றைக்கே யூஸ் பண்ண எல்லாம் நாளைக்கு கெட்டும். எக் இல்லாமல் செய்கிற டைப்பு இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். சிலோட மைனஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கிறேன், ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும், 3 to 6 மந்த்ஸ் வரைக்கும் வேலிடிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஜ் மைனஸ். பட் எப்படி பார்த்தாலுமே வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்களுக்கு வந்து மைனஸ் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ஃபேட்டு நிறைய சேரதான் செய்யும். அதாவது ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து மைனஸை அவாய்ட் பண்ணுவாங்க, அது எனக்கே தெரியும். பட் இதில் வந்து அந்த ஒரு ரீசனை கூட எடுத்துக்கோங்களேன், பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் தேவையில்லை. மைனஸ் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஒரு ஷவர்மா ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குது. உள்ளே அதுக்கேற்ற மாதிரி ஆனியன், அந்த சிக்கன் அண்ட் எவ்ரி திங் இருக்குது, எல்லாமே கண்டென்ட் கம்மி கம்மியாக இருக்குது. பிகாஸ் 30 ருபீஸ் கொடுக்குறோன்னு போது அதை அவங்க ஒர்த்தாக கொடுக்கணுன்னா, அது அடல்ட்ரேஷன் கல்பனம் இல்லாமல் கொடுக்கணுன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை லிமிட் பண்ணி தான் கொடுப்பாங்க, அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஏழை கேத்த எள்ளு ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். லைக் 90 ரூபா கொடுத்து அங்கே போய் ஒன்று சாப்பிட்றதுக்கும், இங்கே வந்து ஒரு ஃபேமிலி 3 பேர் ஒன்ஸ் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதுக்காகவே நம்ம இது இது பண்ணலாம். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் பீஃப் வடை, பீஃபில் வடை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது என்ன மாவில் செஞ்சீங்கன்னு சொன்னீங்க? உடச்ச கடலை மாவு, உடச்ச கடலை மாவில் செஞ்சுருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது, பீஃபை வந்து மிக்சியில் அடித்து மின்சிங் மின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, மின்சிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வடை 5 ரூபா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சுட சுட கொடுத்தாங்க, நான் பேசிகிட்டே ஆற விட்டாச்சு, ஆனாலும் சூடாக இருக்குது கையில், என்ன அந்த ஹீட் ஐ கேன் ஃபீல் இட்டு. சாப்பிடும்போதே உள்ளே வந்து நம்மளால் அந்த பீஃப் வந்து ஃபீல் பண்ண முடியுது, உள்ளே அந்த பீஸ் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, வெறும் மாவு மட்டும் கொடுத்து உள்ளே வந்து ஒரிஜினலான பீசஸ் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்லி பீஃப் என்ன போய் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், லோக்கலில் 80% உங்களுக்கு வந்து வெறும் மாவு போட்டு 20% அதில் பீஃபை கலந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லை 5 ருபீஸ் பீஃப்னா கூட அதில் வந்து அந்த மின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது உங்களால் ஒரு ஃபிசிக்கலாக இவ்வளோ பெரிய பீஸுன்னு அதை எடுத்துக்க முடியாது, அது எப்படி நல்லா க்ரஷ் பண்ணி அதை நூடுல்ஸ் மாதிரி மெலீஸ் நூடுல்ஸ்
லைக் ராகி சேமியாமான்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி மிலீஸாக இது பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு வடை 5 ரூபான்னும் போது தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். ஒருத்து கடைசியா பீஃப் பக்கோடா செஞ்சிருக்கா போடா, பேப்பர் போட பீஃப் பக்கோடா 100 கிராம் 100 கிராம் 40 ரூபா. சிக்கன் பக்கோடாவும் போடுறாங்க, அதுவும் 40 ரூபா, சேம் ப்ரைஸ் தான். இங்கே எல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான், எதுவுமே வந்து இஷ்டத்துக்கு. பெரிய கடைக்கு போய் நம்ம போனாலுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை சொல்லு, அதுக்கப்புறமேட்டு நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்ம கொடுப்போம். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது, வந்து தாராளமாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் அந்த மாதிரியே சில சின்ன சின்ன கடையெல்லாம் போயிருக்கிறேன், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 நாளைக்கு மாதிரி ஒரு பானிபுரி கடைக்கு போனேன், பானிபுரி 5 பீஸ் 10 ரூபா. சம்சா சுண்டல் வந்து எல்லா இடத்துலையும் சுண்டல் யூஸ் பண்ணாங்க, அந்த இடத்துல மூக்கு கடலை யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க கொடுக்குறது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ஹெல்த்தியாக கொடுப்பாங்க, ஆனால் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பெரிய கடையில் எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் பெரிய கடையை வாசலில் நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க, ஆனால் அவங்க கிச்சன் சைடு போனீங்கன்னா அதோடய ஒரிஜினல் எஃபெக்ட் தெரியும். பட் இங்கே வந்து ஒருத்தங்க காசை கொடுக்கலாம், வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் 1 ரூபாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், சுட சுட அண்ணா போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஒரே பிஸியாக இருக்கார், நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. உள்ளே போனால் நம்மளுக்கு வியூ டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஃபீல்டு இருக்குனால அப்படியே இங்கே உட்காந்துட்டேன். பொதுவாக பீஃப் வந்து ஒரு சில இடத்துல வந்து பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவச்சவன் நீங்கள் சவச்சாலும் அது வந்து உள்ளேயும் போகாது வெளியும் போகாது. நீங்கள் வந்து அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் அவ்வளோதான், சாப்பிட்டோன்னே அது அப்படியே பல்லில் வந்து கடித்தாலுமே அது அப்படியே கரைஞ்சி டைஜஸ்ட் ஆகிடுச்சு, கடிச்சுனே இருக்கணும். ஒரு சில இடத்துல இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ இட்ஸ் குட், வெல் அண்ட் குட். வேறு பீஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த பீஸ் எடுத்தாலுமே இங்கே அப்படி தான் இருக்கு. இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு க்ரேஸ் அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எது எது ஃபேமஸ்ன்னு பார்த்து அந்த இடத்துக்கு தேடி போயிடுவாங்க. நானும் ஒரு கதில் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன், இந்த இடத்துல நான் இருக்கிறேன்டா, இங்கே எதாவது ஃபேமஸ் இருக்கான்னு சொல்லுவான், கேட்பேன் நான். அப்படியே கரைஞ்சிச்சு பக்கோடா, கரைஞ்சிச்சு வாயில். எனிவேஸ் அதாவது இப்படி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பீஃப் நாம் பாதி அதாவது கொடுக்குறதுல பாதி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து கடிச்சாலும் அப்படியே சாப்பிட்டு அப்படியே பல்லில் நீங்கள் கடித்து கரைச்சி உள்ளே தள்ளிடலாம். அப்படி இருக்கிறது வந்து அவங்க வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதப்போ ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். பட் இங்கே அதுவுமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். சிக்கன் பவுடா பீஃப் பவுடா 40 ரூபா அவரும் சொல்லிகிட்டே இருக்காரு பேக்ரவுண்டில். செவர்மா 30 ருபீஸ், ஹைலைட்டான விஷயமே அதுதான். செவர்மா ஏழைகத்தை எல்லூரண்டா திரும்பவும் சொல்கிறேன், 30 ருபீஸ் ஷவர்மா. என்னடா ஷவர்மா வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த ரேட் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த லொக்காலிட்டியில் என்ன இருக்கிறீங்க, ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 100 ரூபா எடுத்துட்டு வந்து 3 வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு அதில் இருக்கிற எஃபெக்டில் இது ஒன்றும் குறைச்சல் இல்லை, நான் அங்கேயும் சாப்பிட்ருக்கேன் இங்கேயும் சாப்பிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட்டு சேம் தான், குவான்டிட்டி கம்மி. அது வந்து ரேட்டு வந்து ஒரு 1/3 குறைக்கும் போது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி குறைக்கிறதுல தப்பு இல்லை, குவாலிட்டி தான் குறைக்கக்கூடாது. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மற்ற என்ன ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ ஷவர்மா இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா அகெயின் சொல்கிறேன், திருவற்றியூர் ரயில்வே குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. வேறு ஒன்றும் அவ்வளோதான், நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த கடைக்கு வரணும்னா அவங்க இந்த கடையோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி விடுறேன், அவங்க ஃபோன் நம்பரையும் அப்டேட் பண்ணி விட்டுறேன். வேணும்னு நினைக்கிறேன், உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் கிளம்பி வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு ஃபுட் ரிவ்யூவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விருப்பது சபை கிளப் பிரின்சி.